கல்கி ஆன்லைன் .com வழங்கும் கதை நேரம். மங்கையர் மலர் ஜெயஸ்ரீராஜ் நினைவு சிறுகதை போட்டி 6 பரிசு கதை. இறை விளையாட்டு. பிரசுரமான வருடம் நவம்பர் 13, 2021. எழுத்தாளர் கஸ்தூரி குருசாமி. ஓவியம் இளையராஜா. வாசிப்பவர் ராதா கார்த்திக். இனி கதை. இறை விளையாட்டு. ஏ புள்ள, இன்னைக்கு தானே நம்ம எலிசபெத்தை பொண்ணு கேட்டு வாராக, ஜேம்ஸ் மனைவியிடம் கேட்க. ஆமாம் மச்சான், பையன் படித்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறானா, பார்க்க நல்லாவும் இருப்பான் போல. நம்ம பிள்ளையும் பார்க்க அம்சமாகவும் படித்து இருக்காள்ல. நம் ஆளில் இது போல் செவப்பாக படித்த புள்ள யார் இருக்கா? அதான் அந்தோணி அண்ணன் அங்கனை போய் சொல்லியிருக்கு. இது தகஞ்சா நாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க மச்சான். பாப்பும் புள்ள என்ன கேட்குறாவளோ தெரியலையே. பேசி கொண்டிருக்கும் போதே ஆட்டோ சத்தம் கேட்டது. அவங்க தான் போல வந்துட்டாங்க. வாங்க வாங்க, ராமேஸ்வரத்திலிருந்து தானே வாரீங்க, உள்ளே வந்து எறிங்க. வந்தவர்கள் உட்கார்ந்ததும், காப்பி தண்ணியும் பலகாரமும் எடுத்துவா புள்ள என்றார். வந்தவர்களும் அந்தோணியும் ரகசியமாக பேசவும், ஏதாச்சும் பேசணும்னா வெளிப்படையாக கேளுங்க என்று ஜேம்ஸ் பச்சை கொடி காட்டினார். ஒன்றுமில்லை, குடும்ப விவரம் சொத்து பத்து பற்றி ஒன்றும் தெரியல என்று இழுக்கவும், நான் என் பொஞ்சாதி ஃபிலோமினா, பிள்ளைக எலிசபெத்தும் ஃப்ளோராவும்னு 4 பேர் தாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லை, 4 படகும் இந்த வீடும் தான் சொத்து. அதனால் என்ன, கல்யாணமானா என் புள்ள உங்கள் புள்ள மாதிரி தானே என்றதும் ஜேம்ஸுக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. அதுவரை மௌனமாக இருந்த அந்தோணி, சரி மேலே பேசி முடிவெடுக்கலாமா என்றார். நாங்கள் 20 சவரன் போடுறோம், மாப்பிள்ளை பைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறதால படகு கொடுத்து பிரயோசனம் இல்லை, இல்லாட்டி ஒரு படகு கொடுக்கலாம் என்றார். நீ சொல்லுவ, பொண்ணை பிடிச்சிருக்கா? அவ பிஎஸ்சி படித்து நல்ல திருத்தமாகவும் சிவப்பாகவும் இருக்கா, நீ சம்மதிச்சா வர மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம். சரிப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சம்மதம். எலிசபெத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. சென்னையில் பையனுக்கு வேலை. அவள் கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்ததால் சென்னையை எட்டி கூட பார்த்ததில்லை. பையனும் அம்சமாக இருக்கான். ஏசப்பா நன்றிப்பா என மனதார தொழுதாள். ஒரு வாரம் சென்றது. மவளுக்கு நல்ல வரம் கிடைச்சா போதுமா, கல்யாண ஏற்பாடு செய்யணும். 20 சவரன் நகை கல்யாண செலவுன்னு 5-6 லட்சம் வேணுமே. ரா பகலாக உழைச்சி பணம் சேர்த்து மகளை கரையேற்றணும். பங்காளிகளுக்கு தெரிஞ்சா அவங்க பிள்ளைகளுக்கு தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. சாக்கிரதையாக இருக்கணும் என எண்ணியவாறு, ஏட்டி ஃபிலோ இங்கனவா என்றதும் தொங்கிய முகத்தோடு வந்து நின்றாள். நாம் கீழக்கரையிலேருந்து வந்த விவரம் அவர்களுக்கு தெரிய வேணாம். மூஞ்சி ஏன் அப்படி இருக்கு? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, அது நினைக்காத என்றார். அது ஒன்றும் இல்லை, ஆக வேண்டியதை பாரும். நாளை முதல்ல நானும் படகுல போகிறேன், கொஞ்சம் அப்பால் போனாதான் நிறைய மீன் கிடைக்கும். மீனவர்கள் கடலைத்தானே தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். நித்தம் செத்து பிழைப்பது தானே இவர்கள் வாழ்க்கை. கோபம் வந்தால் வாரி சுருட்டி கொள்வாள், மகிழ்ச்சி வந்தால் தாயாக அணைப்பாள். கடலன்னை அவர்களுக்கு கண்ணால் காணும் தெய்வம் அல்லவா. மனசு நிறைய கனவுகளோடு ஜேம்ஸ் படகில் ஏறினான். கொஞ்சம் தொலைவு சென்றால் மீன் நிறைய அகப்படும், கடலன்னை கைவிட மாட்டா என்று எண்ணியவாறு சென்றவன் எல்லையை சரியாக கணிக்க தவறிவிட்டான். அந்தோ பரிதாபம், இலங்கை கடற்படையினர் அவன் படகை மீனோடு பிடித்து விட்டனர். உயிர் பிழைக்க வேண்டுமே என்ற பதற்றத்தோடு கடலில் கொதித்து விட்டான். அப்படியும் அவர்கள் 4 மணி நேரம் விடாது துரத்தி பிடித்து சிறையிலிட்டனர். தூரத்தில் வந்த ஜேக்கப்பின் ஆட்கள் இதை பார்த்து ஃபிலோமினாவிடம் தகவல் தெரிவித்தனர். ஐயோ கடலம்மா, எங்களை சோதிக்காத தாயே என கீழே விழுந்து புலம்பினாள். சொந்த பந்தங்கள் மீனவர் சங்கத்தில் கூறவே அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினர். நேரில் சென்று முதலமைச்சரை பார்த்தால் துரிதமாக செயல்படுவார்கள் என கூறி ஃபிலோமினாவோடு 5 பேர்கள் சென்னை சென்றனர். அங்கு ஃபிலோமினா கதறி அழுவதை கண்ட ஒரு காவலர் ஓடி வந்து அவளை அமைதிப்படுத்தி ஆறுதல் கூறினர். அவர் கண்களிலும் கண்ணீர்.
மனிதாபிமானம் சாகவில்லை போலும். அவர் யார் யாரையோ பிடித்து வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை என விண்ணப்பித்தார். எப்படியோ 10 நாட்களில் ஜேம்ஸ் விடுவிக்கப்பட்டார். குற்றுயிரும் குலையுருமாக வந்து சேர்ந்தார். படகு கிடைக்கவில்லை. உயிர் பிழைத்ததே இறைவன் அருள் என நினைத்தனர். திருமணம் நடத்த முடியுமா என்ற ஐயத்தில் பெற்றோர் தவிக்க எலிசபெத் அழுது கொண்டே இருந்தாள். பணம் புரட்ட என்ன வழி என கலங்கி நின்றனர். ஆனால் பிரான்சிஸ் என்பவன் மாப்பிள்ளையின் அப்பாவை நேரில் சந்தித்து அவரிடம் நகையும் 1 லட்சம் பணமும் கொடுத்து குறித்த நாளில் திருமணம் நடந்தேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். யாரப்பா நீ என அவர்கள் கேட்க, நான் அவங்க உறவுதாங்க, பொண்ணு வீட்டாரிடம் இப்பொழுது ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றார். அவன் போனதும், இது என்ன கூத்தா இருக்கு, யாருன்னே தெரியல, ஒருவேளை பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என சந்தேகப்பட்டனர். ஜேம்ஸ் பத்திரமாக ஊருக்கு வந்து விவரம் அறிந்த பையனின் அப்பா தொலைபேசியில், நீங்கள் வசனப்படாதீங்கவ, சொன்ன தேதியில் கல்யாணம் நடக்கும், எதுக்கும் ஒரு நடை இங்கே வந்து போவீங்களா என்றார். நீரில் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார். எம்பூட்டு நல்ல மனுஷங்க, நம்ம பிள்ளை கொடுத்து வச்சவோ என்ற பூரிப்பில் இனி யாரிடமாவது கடனை உடனே வாங்கி சொன்ன பேச்சை காப்பாற்றணும் என ஜேம்ஸ் வெளியே போக, எலிசபெத்தும் ஃபிலோமினாவும் கருவாடு காய வைத்து கொண்டிருந்தனர். சுட்டெரிக்கும் வெயில். தூரத்தில் ஒரு அழகிய வாலிபன் எலிசபெத்தை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அதனை எதேச்சியாக பார்த்த எலிசபெத்து, அடியாத்தி, அம்மாவோ சொந்த பந்தமோ பார்த்தா என்ன ஆகும், யார் இவன், பார்த்து சிரிக்கிறானே, அவன் பார்வையும் சிரிப்பும் என்னவோ மனசை பிசைகிறத என உள்ளே ஓடிவிட்டாள். எங்கேயும் கடன் கிடைக்காது வீடு திரும்பிய ஜேம்ஸ் என்ன செய்வது என எண்ணியவாறு பையனின் அப்பாவுக்கு ஃபோன் செய்தார். என்ன மச்சா விளையாடுகிறீளா, உங்கள் சொந்தக்காரர் ஒரு ஆள் நகையும் பணமும் தந்துட்டாரே என கூறவும் ஜேம்ஸுக்கு ஒரே வியப்பு. நேரில் போய் விசாரிக்கலாம் என ராமேஸ்வரம் சென்றார். உள்ளே பேச்சு குரல் கேட்டது. நான் அவங்களுக்கு தூரத்து சொந்தம், அவர் ரொம்ப மானஸ்தர், யார் உதவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், திருமணம் ஒரு தடையும் இல்லாது நடந்தேற வேணும். பார்க்க பெரிய ஆஃபீஸர் போல் இருக்கும் இவர் யார் என யோசித்தவாறு உள்ளே சென்ற ஜேம்ஸிடம், வாங்க மச்சா உட்காருங்க, என் பொஞ்சாதியை கூட்டி வார, தம்பியே நீங்களும் இருங்க என்று கூறியவாறு உள்ளே சென்றார். நீங்கள் யாரு, எங்களுக்கு ஏன் உதவுறீங்க என கேட்க, கண்ணில் நீர் வடிய, அப்பா நான் தான் ஃபாத்திமா என்று கூறி விசிட்டிங் கார்டை கையில் திணித்துவிட்டு வேகமாக வெளியேறினான். பிரான்சிஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்ற கார்டை பார்த்ததும் அதிர்ந்து விட்டார். மச்சா எங்க அந்த தம்பி, உங்களுக்கு சொந்தமா, அவரு தான் ரொக்கமும் நகையும் கொடுத்தாரு என்று கேட்க சம்பந்திக்கு பதில் கூற முடியாது சிலையாக நின்றார். 30 வருடங்களுக்கு முன்பு தன் மூத்த மகள் ஆணாக மாறி வருவதைக் கண்டு இவளால் 3 வயதிலும் 10 மாசத்திலும் இருந்த தனது மகள்களின் வாழ்வு பாதித்துவிடும் என கீழக்கரையிலிருந்து மண்டபம் சென்று 10 வயது மகள் ஃபாத்திமாவை பேருந்து நிலையத்தில் அனாதையாக விட்டுவிட்டு கன்னியாகுமரி சென்றதையும், அந்த ஃபாத்திமாதான் பிரான்சிஸாக தனக்கு உதவுகிறான் என்றும் எப்படி சொல்வார். என்னே இறைவனின் திருவிளையாடல். கதை நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டு ரசித்த இந்த கதையை www.kalkionline.com இணையதளத்தில் களஞ்சியம் பகுதியில் படித்தும் மகிழலாம். நன்றி. திரு வி ராஜகோபாலன், ஜெயஸ்ரீ அவர்களின் அன்பு கணவர். www.kalkionline.com